بسم الله الرحمن الرحيم அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள் தொடர்பாக இங்கே தனியாக ஒரு பாடம் ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை பொறுத்தவரை அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதாவது ஓரிரு பாடங்களிலே சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு, அதாவது அவருடைய வாழ்க்கையே என்ன ஒரு நற்குணம் மிக்கதாகத்தான் இருந்தது அன்புக்குரியவர்களே. எனவேதான் அல்லாஹ்வுத்தான் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது இன்னக்க லஅலா குலுக்கின் அதீம், நபியே நீ மகத்தான குணங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர், நீ வந்து மகத்தான குணங்கள் மிக்கவராக இருக்கிறீர் என்று சொல்லி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நடியார்களே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் 1226 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியிலே வந்து வருகின்ற அந்த செய்தியை பொறுத்தவரையில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் எப்படி இருப்பாங்க, படையினரோடு நாங்களும் நேருக்கு நேர் மோதி போர் உக்கிரம் அடைகின்ற பொழுது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் நின்று போரிடுவதன் மூலம் எங்களை தற்காத்துக் கொள்ளுவோம். அதாவது போர்க்களத்தில் உக்கிரமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் நின்றுதான் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்கிரமாக என்ன செய்வார்கள், போர்க்களத்தில் போராடுவார்கள் என்பதனை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது வந்து ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நற்குணம். அன்புக்குரியவர்களே, அதாவது போராக இருக்கலாம், வேறு எந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம், அதாவது சமுதாயத்துக்கு தலைமை தாங்குகிறவர் எல்லா விஷயத்திலும் முன்னிற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய பாதுகாப்பையும் தனது குடும்பத்தினுடைய பாதுகாப்பையும் ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு பலகீனமான ஒரு மூமினை விட பலசாலியான மூமின் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பலசாலியான ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் சொன்னால் தான் ஒரு பலசாலியாக இருந்தாங்க, தான் ஒரு வீரமிக்கவனாக இருந்தாங்க, மக்களையும் வீரத்தின்பால் என்ன செஞ்சாங்க, வழிகாட்டக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய விஷயத்தில் கொடை விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது, அதாவது கொடை விஷயத்தில் கொடை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன செய்வாங்க, ஒருபோதுமே சிந்திக்க மாட்டார்கள் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால், அதாவது வந்து மக்கள் சில நேரத்தில் யோசிக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால கொடுக்கலாமான்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு நாட்டுப்புறத்து ஒரு அரபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து என்ன செய்யறாரு, ரசூல்லாவுடைய மேல் சட்டையை பிடிச்சி என்ன செய்யறாரு, மிக இறுக்கமாக பிடிக்கிறார். எந்த அளவுக்கு பிடிக்கிறான்னு சொன்னா, ரசூல்லாவுடைய அந்த சட்டையுடைய அந்த இதெல்லாம் வந்து என்ன செஞ்சு அவனுடைய மேனில் அப்படியே பதிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பதியக்கூடிய அமைப்பில் வந்து இறுக்கமாக பிடித்து அல்லாஹ் உனக்கு வழங்கியிருந்து முகமது எங்களுக்கு தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, மிக ஒரு 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 மோசமான ஒரு துணியில கேட்கிறார். அப்ப இந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இந்த நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, சகித்துக் கொள்வாங்க. சகித்துக்கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, உமர் அலி அல்லாஹ் போன்றவர்கள்லாம் அப்படியே அவரை பிடிச்சி அப்படியே கொல்லணும் மாதிரி அவங்களுக்கு. அப்ப அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு அவருக்கு என்ன செய்வாங்க, உனக்கு என்ன வேணும், செல்வம் வேணும் எடுத்துட்டு போ, ஆடா வேணும் தங்களுடைய சொந்த விஷயத்தில் கோவப்பட மாட்டாங்க, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வாங்க. இப்படி செல்வதன் கேட்டு வந்தால், ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு வந்தால் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வாங்க. பள்ளி வாசலில் சிறுநீர் கழித்தவர், அவர் தெரியாமல் கழிக்கிறாரு, அவருக்கு சஹாபாக்கள் அடிக்க போகிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் அடிக்கக்கூடாது, அவர் வந்து தெரியாமல் செஞ்சார் அப்படின்னு இந்த மாதிரி மனிதநேயத்தை ரசூலாக நடந்து கொள்வாங்க. அதே நேரம் அல்லாஹுடைய விஷயத்தில் மக்கள் ஏதாவது தப்பு தவறு செய்யும் பொழுது, அல்லாஹுடைய விஷயத்தில் வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை விஷயத்தில் தன்னையே அல்லாஹுடைய தரத்துக்கு உயர்த்தும் பொழுது, ஒரு மனிதர் வந்து மாஷா அல்லாஹ் விஷயத்தை நபியே நீங்களும் அவர்களை வந்து திருத்துவார்கள், அவர்களுடைய பிழையை சுட்டி காட்டுவார்கள், கடுமையாக அந்த நேரத்தில் கோவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை பொறுத்தவரையில் வந்து பழி வாங்கக்கூடிய குணம் இருக்கவில்லை ரசூலுல்லாஹிடத்தில், அதாவது பழி தீர்க்கக்கூடிய குணம். எங்களை எல்லாம் மக்காவிலிருந்து இவ்வளவெல்லாம் அடித்து துரத்தியவர்கள், எங்களது எனது தோழர்களை எல்லாம் இப்படியெல்லாம் நோவினை செய்தவர்கள், அவர்களை பழி வாங்க வேண்டும் ரசூலுல்லாஹி நினைத்திருந்தால் மக்கா வெற்றியின் போது பழி வாங்கி இருக்கலாம், ஆனால் பழி வாங்கக்கூடிய குணமுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை என்று சொல்லி இப்படி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏகப்பட்ட நற்குணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையுடைய விஷயத்தில் ஏதாவது மக்களுக்கு மக்கள் சார்ந்த அந்த உரிமை என்று வந்துவிட்டால் அதில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பலம் மிக்கவர் பலகீனமானவர் என்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர்களிடத்தில் யாரு பலம் உள்ளவரும் பலம் இல்லாதவரும் சமந்தான். உரிமை என்று வந்துட்டா யாருக்கு அந்த உரிமை போகணுமோ அவருக்கு போய் சேரணும். அது வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், எவ்வளவு பெரியவராக இருக்கலாம், தனக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், தனக்கு தூரமானவர் இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த விஷயத்தில் வந்து அதாவது தயவு தர்ச்சனை காட்ட மாட்டார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நமது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஊர்களுடைய தலைவர்கள், ஊர் தலைமை அல்லது பள்ளியுடைய தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது சில நேரங்களில் வந்து ஓதி படிச்ச உலமாக்கள் இருப்பார்கள் பள்ளி தலைவர்களாக, அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அந்த ஊரில் தவறு செய்யும் போது அப்படியே வாயை மூடிக்கொள்வார்கள், பேச மாட்டார்கள். யாரு ஏதாவது சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தவறு செய்யும் போது அப்படியே ஜும்மா மேடையில் ஏறி அல்லது ஜும்மாவுக்கு பின்னால் ஏறி வாழ் வாழ்ந்து என்ன செய்வாங்க, கத்தி ஊருக்கே தெரியப்படுத்துவாங்க, அந்த மக்களை பற்றி மோசமாக கதைப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, யார் என்றாலும் கூட எந்த எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட தனது நீதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் உடையவர் தான் உங்களிலே சிறந்தவர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்தில் இறையச்சத்துக்கு தான் அல்லாஹ் இடத்தில் இடம் இருக்கின்றது, இறையச்சம் உடையவர் தான் உங்களிடம் சிறந்தவர். உங்களில் வந்து கருப்பரோ கருப்பினமாக இருக்கலாம், வெள்ளை நிறமாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி இடத்தில் கருப்பினத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், பாரசியல் தெரிந்து வந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், ரோமில் இருந்து வந்த சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல சஹாபாக்கள் இருந்தார்கள். நம்புகிறீர்களே, இவர்களில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் பிரித்து பார்க்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது நீதி செலுத்துகின்ற விஷயத்திலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது தங்களுடைய அதாவது சமுதாயத்தில் ஒரு மிக மஹ்சூமிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன செய்கிறா, திருடிவிட்ட நேரத்தில் அவருடைய கையை வெட்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்படுத்தி கையை வெட்ட முனைந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹுக்கு மிகவும் விருப்பமாக இருந்த ஹிப்பு ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அந்த கோத்திரத்தார் அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசி பேசி எப்படியாவது அந்த தண்டனைக்கு பகரமாக வேற ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி, ஏதாவது காசு பணத்தை கொடுத்து எப்படியாவது அந்த தண்டனை அந்த அந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொல்லி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிய நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கோபப்படுகிறார்கள். நம்புகிறீர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் சத்தியம் செய்து சொல்கிறார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா சரக்கத், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மத் சரக்கத் லகத்தத்து யதஹா, அவருடைய கையையும் நான் வெட்டி இருப்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்ரோஷமாக சொல்கிறார்கள். நம்புகிறீர்களே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நீதியாக இருந்தது. என்னிடத்தில் முக்கியமானவர் வேண்டப்பட்டவர் எனக்கு தேவையானவர் இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது. நம்புகிறீர்களே, யாராக இருந்தாலும் கூட சட்டம் என்று சொன்னால் சட்டம், நீதி என்று சொன்னால் நீதி என்ற அந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவுக்கும் வந்து குறை சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு உணவு அவங்களுக்கு வழங்கப்பட்டாலும் என்ன செய்வார்கள், விரும்பினால் சாப்பிடுவார்கள், விரும்பாவிட்டால் விட்டு விடுவார்கள். ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பாட்டி ஒரு வயதான மூதாட்டி என்ன செய்கிறா, அவருடைய ஈத்தமரம் தோப்பிலிருந்து ஈத்தம்பழங்களை கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ ஈத்தம்பழம் கொண்டு கொடுத்தால் அந்த பழங்கள் என்ன செய்யலை, இனிக்கக்கூடிய ஒரு பழங்களாக இருக்கலை, சில பழங்கள் இனிக்கும் சில பழங்கள் செய்ய கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிருந்தாங்க, சஹாபாக்களை கொடுக்கல. அந்த மூதாட்டி போனதுக்கு பிறகு சஹாபா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா நீங்கள் வளமையாக வந்து என்ன செய்வீங்க, யாராவது ஏதாவது சாப்பாடுகள் தந்தால் நீங்கள் எங்களையும் தருவீங்க இல்லையா, ஏன் இந்த முறை தரல நீங்கள் அப்படின்னு கேட்ட நேரத்தில் வந்து சொல்கிறாங்க, நான் தந்திருந்தால் அப்ப நீங்க உடனே செஞ்சுப்பீங்க, வாயத்தோட சொல்லிப்பீங்க, ஐயோ டேஸ்ட் இல்லையே, சரியா வரலையே, இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிருப்பீங்க. சொல்லியிருந்தா அந்த மனுஷிய அந்த மூதாட்டியுடைய மனம் என்ன செஞ்சிக்கும், கஷ்டப்பட்டிருக்கும், எனவே தான் நான் தரல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உள்ளங்களை புரிந்தவர்களாக, மக்களுடைய உள்ளங்களை வந்து மக்களுடைய உணர்வுகளை மதித்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இப்படி நடந்து கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வீட்டில் வந்து எப்படி இருக்கும், பல மாதங்களாக என்ன செய்யாது, நெருப்பு எரிக்கப்படாத அன்புக்குரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வந்து ஒரு 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 மாசம் போய் ரெண்டாவது மாசம் போய் மூணாவது மாசம் போகும், எங்க வீட்டில் என்ன செய்யாது, நெருப்பு வச்சு நாங்க எரிச்சிக்க மாட்டோம், நெருப்பு வச்சு எரிச்சு எதுவுமே சமைச்சிக்க மாட்டோம். இப்ப சமைக்கலாட்டி என்ன செஞ்சு என்ன சாப்பிட்டு இருப்போம், சாதாரண பேரித்தம்பளம் தண்ணீர் அல்லது ஏதாவது இந்த மாதிரியானவைகளை தான் என்ன செய்யறது,
சாப்பிடக்கூடிய அந்த மாதிரியான நிலைமையில நாங்கள் ஓடி இருந்திருக்கிறோம் என்பதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். எனவேதான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட காரணத்தை வறுமையின் காரணமாக அந்த ஹந்தக் யுத்தத்தின் போது மக்கள் எல்லோரும் ஒரு கல்லை கட்டி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கல்லை கட்டி கொண்டு அந்த அகலியை தோண்டக்கூடிய பணியை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, தனது ஆடைகள் கிழிந்து விடும் பொழுது அல்லது தனது செருப்பு கிழிந்து விடும் போது, தனது செருப்புகள் வந்து ஏதாவது அதில் வந்து குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அதை தானே அதை செய்து கொள்ளக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவிமாருக்கு என்ன செய்யறத, இன்றைய நம்ம காலத்துல மாதிரி என்ன செய்யறத, உனக்கு நான் எல்லாத்தையுமே ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன் தானே, அதை கழுகு, இதை அயன் பண்ணியா, அதுக்காக வேண்டி ஏசுறது, இதுன்றது எத்தனையோ பிரச்சனை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தும் கூட, ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட செருப்பு அறுந்து விட்டால், ஆடை கிழிந்து விட்டால் இப்படிப்பட்ட வேலைகளை தாமே செய்து கொள்வதாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் வீட்டு வேலைகளின் போது மனைவிமாருக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க பணிவோடு நடந்து கொள்வார்கள். மக்கள் விருந்துக்கு அழைத்தால் அங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, செல்வந்தர்கள் ஏழைகள் என்று பார்க்க மாட்டாங்க. யாரு அழைத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் எப்படி செல்வந்தர்கள் அழைக்கும் போது ஓடோடி போவாங்க, ஏழைகள் அழைத்தால் பல காரணங்களை நுண்டிச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்துருவாங்க. ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை யாராவது விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் அவருக்கு விடையளிப்பது என்ன, கடமை உங்களுக்கு சுன்னத்தான நோம்பு நோற்றா இருந்தால் சுன்னத்தான நோம்பை விட்டுவிட்டால் நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. அதே நேரத்தில் ஏழைகளை முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பார்கள். ஏழைகளை வந்து கண்ணியப்படுத்துவார்கள், அவர்களை தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரம் ஜனாசாக்களிலே கலந்து கொள்வார்கள், அதிலே வந்து என்ன செய்ய மாட்டார்கள், வித்தியாசம் பார்க்க காட்ட மாட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரிய வீட்டு ஜனாசாக்களுக்கு ஓடோடி போய்த்திருவாங்க, முன்னாடி போய் தந்துருவாங்க, ஏழைகளுடைய ஜனாசா நடக்கும், பக்கத்தில் இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க, கலந்து கொள்ள மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் இப்போ இது வந்து ரசூலுல்லாஹிக்கு வந்து இந்த மாதிரி நடைமுறை இருக்கல. அதே நேரம் நோய் விசாரித்தல் என்று சொல்லக்கூடிய பண்புகளை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவாக கருதாமல் என்ன செய்வாங்க, போய் நோய் விசாரிக்கக்கூடிய பண்பு இருந்தது. எனவே தான் தன்னிடம் சேவகம் செய்த யூத சிறுவனை பேத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்று அவனுக்கு கடைசி நிமிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், என் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு சிறுவனை வந்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, எந்த ஒரு அரசனுடைய அதிகாரத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட்டது கிடையாது. குதிரை, ஒட்டகம், கழுதை, கோவறு கழுதை என எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் தலைவர், நான் நபி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் குதிரையில மட்டும்தான் போவேன் அல்லது ஒட்டகத்தில் மட்டும்தான் போவேன், கழுதை, கோவறு கழுதை இந்த மாதிரியான வாகனத்தில் நான் ஏற மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை அன்புக்குரியவர்களே. இதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ விதமான துன்பங்கள், துயரங்கள், இந்த மாதிரியான செய்திகள்லாம் ஏற்பட்ட நேரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், எங்களை போன்று சாதாரண மனிதரை போன்று அப்படியே தூண்டி விட மாட்டார்கள், அப்படியே விழுந்து விட மாட்டார்கள். அதாவது எங்களுக்கு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் மௌத்தாகிவிட்டால், நெருங்கிய ஒரு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு வியாபாரம், பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டால் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அப்படியே விழுந்துருவோம், அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். சிலவங்களுக்கு ஏதாவது நோய் வந்து விட்டால் என்ன செய்வாங்க, அப்படியே முகமெல்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு எல்லா விதமான கஷ்டங்களின் போதும் மலர்ந்த முகத்தோடு இருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, நறுமணம் வீசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அருவறுக்கத்தக்க வாடைகளை வெறுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கல்வி ஞானத்தை வழங்கியிருந்தான். அவர்களுக்கு வந்து அவருடைய எழுத படிக்க தெரியாத உம்மியாக இருந்தாலும் கூட, எழுத வாசிக்க தெரியாத ரசூலுல்லாஹுக்கு ஆனால் அல்லாஹு தஆலா கல்வி ஞானத்தை அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவர்களுக்கு அதாவது மிக முக்கியமாக தன்னுடைய புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா அந்த ஞானத்தை வழங்கியிருந்தான். அதன் மூலமாகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், மக்களுக்கு வந்து ஒரு ஆசானாக நடந்து கொண்டார்கள், மக்களுக்கு வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு ஆசானாக
இருந்தார்கள் சொன்னால், ஆசிரியர்களுக்கும் அவரிடமிருந்து பெறக்கூடிய பல படிப்பினைகளை அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள். படிச்சு கொடுப்பது எப்படி படிச்சு கொடுக்கணும், கற்றல் கற்பித்தல் முறைன்னு சொல்லி இன்றைக்கு அதை தனியே ஒரு துறையாக பேசுகிறார்கள். அந்த துறை பேசுகிறவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்க நம்புகிறீர்களே, அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் எப்படி படித்து கொடுப்பது, எப்படி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவது, எப்படி கேள்வி கேட்டு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி படத்தை கீறி காட்டி எப்படி சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மாதிரி பல வழிகளில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. சஹாபாக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கற்பித்தல் முறைகள் வந்து பல கோணங்கள், அவரவருடைய தேவைக்கேற்ப அந்த கற்பித்தல் முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, இந்த இப்படிப்பட்ட ஏகப்பட்ட குணங்களை உடைய இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு மாத்திரமல்லாமல் ஜின்களுக்குமாக சேர்த்து தான் என்ன செய்கின்றான் அல்லாஹ் தஆலா, இவரை நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜின்னுடைய அதாவது 17வது அத்தியாயத்தினுடைய சூரத்துல் ஜின் அல்ல 17வது அத்தியாயத்தினுடைய 88வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, மனிதர்கள் ஜின்கள் அனைவருக்கும் வந்து என்ன செய்து இந்த குர்ஆனை ஓதி காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் என்ன செய்து அல்லாஹு தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியதாகவும், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை அதாவது இவர்கள் கொண்டு வந்த இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை இவர்கள் எல்லோரும் மனித ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு வர முயற்சித்தாலும் கூட இதே மாதிரி ஒன்றை கொண்டு வர முடியாது என்ற சவாலை அல்லாஹு தஆலா உங்களால் முடியும் என்று சொன்னால் இந்த மாதிரி குர்ஆன் ஒன்றை கொண்டு வாருங்கள், அல்லது இதே மாதிரி ஒரு 10 அத்தியாயங்கள் கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு வசனத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சவால் விடக்கூடிய இந்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய அல் குர்ஆனை இந்த நபியின் மீது தான் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து இந்த நபி இந்த அல் குர்ஆனை மனித சமுதாயத்துக்கும் ஜின்களுக்குமாக சேர்த்து என்ன செய்தார்கள், இந்த அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹு தஆலாவுடைய செய்திகளை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது முதலே என்ன செய்கிறார்கள், எழுத படிக்க தெரியாததாக இருந்தாலும் கூட பொய்யுரைப்பதோ அல்லது ஏமாற்றுவதோ இது போன்ற மோசமான குணங்களுடையவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாமல் இருந்த இவர்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை அருளியதன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன சொல்கின்றான்னு சொன்னால், அதாவது அவருடைய சொந்த சருக்கில் அவர் என்ன செய்ய முடியாது, எழுதி தர முடியாது, அவருக்கு எழுத தெரியாது, அல்லது அவர் ஏற்கனவே படித்த விஷயங்களை முன்னைய வேதங்கள்ல இருந்து முன்னைய சமுதாயங்கள்ல இருந்து படித்த விஷயங்களை அவர் சொல்ற அளவுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அவரால். ஏன்னா அவருக்கு எழுதவும் தெரியாது, அவருக்கு படிக்கவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. எனவேதான் அல்லாஹு தஆலா எழுத படிக்க தெரியாத இந்த நபிக்கு வந்து அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்து அவர் என்ன செய்ய முடியாது, தனக்கு எதிரான வசனங்கள், தான் கடினமாக நடந்து கொண்டது, தான் விட்ட பிழையை பேசக்கூடிய வசனங்களையும் என்ன செய்வாரு, அந்த சமுதாயத்தை சொல்லிக் கொடுப்பாரு, அதை என்ன செய்ய மாட்டாரு, எடுத்து மறைச்சிட மாட்டாரு என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அநியாயமும் செய்யாமல், எந்த ஒரு பொய்யையும் உரைக்காமல், எந்த ஒரு அதாவது தன்னுடைய அமானிதத்திலே தனக்கு அல்லாஹு தஆலா சுமத்திய இந்த அமானிதத்தை வந்து சரியாக தனக்கும் தன் மீது அனுப்பப்பட்ட இந்த அல் குர்ஆனை அந்த மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய இந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நடந்து கொண்டார்கள், மிக ஆணித்தரமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு அவருடைய வரலாற்றை படிக்கும் போது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை நல்ல முறையில் விளங்கிக் கொண்டு அவற்றை எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னை உங்களை மாக்கருவானாக. ஹாதா மா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல்லஃபூர் ரஹீம்.